இப்போ எனக்கு ஏஜ் 20 ஆச்சுங்க சார். 20? ஆமாங்க சார். சொல்லுங்க கார்த்தி. இந்த காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் பசங்களோட சேர்ந்து இந்த தேவையில்லாத பழக்கம்லாம் பழகிங்க சார், கை பழக்கம்லாம் சுயன்மம் பண்ணுறது ரைட்டு பண்ணிங்க சார். இப்போ டெய்லி தூங்கும்போது அந்த மாதிரி வந்துட்டுருக்குங்க சார். தூக்கத்தில் விந்து வர்றதை சொல்கிறீங்களா இல்லை சுயன்மம் பண்ணுறதை சொல்கிறீங்களா? சார் தூக்கத்தில் விந்து வந்துடுதுங்க சார். சரிங்க. பாடி ரொம்ப இழைச்சி போகுதுங்க சார். சரிங்க. இதுக்கு வந்து இந்த சித்த வைத்திய முறைப்படி நான் பார்த்தேங்க சார். சரி. ஒரு 60-70 பக்கத்தில் மாத்திரை சாப்பிட்டேங்க சார். 70 வாரமா? 70,000 சார். 70,000 பணத்துக்கு சாப்பிட்டேங்க சார். அவ்வளோ பணத்துக்கு எங்கே போனீங்க 20 வயசில்? சார் அம்மா அப்பா கொஞ்சம் கொடுத்தாங்க சார். சரிங்க சரிங்க சொல்லுங்க. அம்மா மட்டும் சொல்லிட்டேங்க சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு. சரி. இதுக்கு போய் டாக்டர் பார்த்தா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க சார், இங்கிலீஷ் மெடிசன் படி. ஆனால் பாடி ரொம்ப வீக் ஆகிட்டே வருதுங்க சார். அப்படியே டெய்லி பார்க்குறக்கே ரொம்ப டயர்டாக இருக்குங்க சார். டயர்டாகிறது வந்து உங்கள் மனநிலை தாங்க. அதாவது சுயன்பத்தினால வீக் ஆயிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வீக் ஆகத்தான் செய்யும். சரிங்க சார். முதல்ல இதனால் எந்த விதமான தீங்கும் இல்லைன்னு ஓகேங்க சார், ஆயிரக்கணக்கான ஆராய்ச்சிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. சரிங்க சார். உலகம் முழுவதும் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எக்ஸப்ட் இந்த போலி மருத்துவர்களை தவிர உலகம் முழுவதும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டுக்கிட்டாங்க. ஓகேங்க சார். நீங்கள் இந்த போலி மருத்துவர்கள் சொல்கிறத நம்பி போனீங்கன்னா நீங்கள் 70,000 இல்லை, வாழ்க்கையவே இழந்தவங்க நிறைய இருக்காங்க, சொத்தெல்லாம் இழந்தவங்களாம் இருக்காங்க. சரிங்க சார். அந்த மாதிரி நீங்களும் அதில் ஒரு ஆள் மாட்டிகிட்ருக்கீங்க. முதல்ல உடல் இழைக்குதுன்றதெல்லாம் உங்கள் குற்ற உணர்வுங்க. நீங்கள் ஒன்று ஒரு விஷயத்தை பற்றி தவறாக நினச்சி தவறு பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா உங்கள் உடம்பு தானாகவே கவனம் வேறு எதுலேயும் போகாது, உடம்பு இழைக்கும், ஞாபக சக்தி இருக்காது, எல்லா பிரச்சனையும் அவங்க சொல்கிற எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்க சார். சூரியனுக்கு கீழே இருக்க எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்க சார். அதனால் ப்ராப்ளம் இல்லைங்க சார். இது எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் பயந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசுகிற முறையே அப்படி தான் இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ஸான ஆண்மகனாகவே இல்லை நீங்கள். தூக்கத்தில் விந்து வர்றதோ இல்லை சுயன்மம் பண்ணுறதோ நார்மல். அப்படி ஒரு ஆண் பண்ணலைன்னா தான் அவர் மேலே சந்தேகம் பண்ணும், அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருக்கிறது அப்சல்யூட்லி நார்மல், கவலைப்பட வேண்டாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், அசோக் சார் கிணத்துக்கடவுள். சொல்லுங்கள் சார் அசோக். சார் இப்போ ஒரு 7 மந்த்ஸ் சார் மேரேஜ் ஆகி. சரிங்க. ஒரு 6 மந்த் வந்து நல்லா உடல் உடல் நல்லா இருந்துருந்துங்க சார். சரிங்க. இப்போ வந்து இது வர்றது இல்லைங்க சார், ஸ்டிஃப்னஸாக இருக்கிறது இல்லைங்க சார். என்ன வர்றது இல்லைங்க சார? அதான் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கிறது இல்லைங்க. விரைப்புத்தன்மை சரியா இல்லைன்னு நினைக்கிறீங்க? என்னங்க சார்? ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மை சரியா இல்லை? ஆ ஆமாங்க சார். அதாவது என்னங்க சார், பல காரணங்கள் இருக்குங்க இந்த மாதிரி வர்றதுக்கு. முதல்ல வந்து மன ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு முறை சாதாரணமாக ஃபெயிலியர் ஆன உடனே நீங்கள் பயந்து போய் அடுத்தடுத்து ஃபெயிலியர் வந்திருக்கலாம். இல்லை ஹார்மோன்கள் பிரச்சனைகள்னால இருக்கலாம். இல்லை அந்த ஃபஸ்ட்டு சொன்னீங்களா சார், அந்த மாதிரி ஒரு பய உணர்வு மாதிரி வருது. அதாவது நீங்கள் தாமத்தியூர் ஆரம்பிக்கும் போதே இன்றைக்கி விரைப்பு நல்லா இருக்குமா இல்லையான்னு சந்தேகத்தோடய ஆரம்பிப்பீங்க. ஆரம்பித்து இடையிலேயே வந்து விரைப்பு குறைஞ்சிரும். ஆமாங்க சார், கரெக்ட். இது வந்து பல நேரங்களில் மன ரீதியான பிரச்சனைகளாக இருக்கலாம். இதை தவிர வேறு சில காரணங்களும் சில நேரம் இருக்கலாம். ஹார்மோன்கள் பிரச்சனை இல்லை வேறு ஏதாவது இரத்த குழாய்களில் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கலாம். முதல்ல வந்து ஹார்மோன்கள் பிரச்சனையாக இருந்தால் கூட அல்லது மன ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சில மருந்துகள் உபயோகப்படும். பெருமளவுக்கு விரைப்புத்தன்மை நீடிக்கிறதுக்கு மருந்துகள் பெருமளவு உபயோகப்படும். நீங்கள் ஒரு செக்ஸாலஜிஸ்ட் மருத்துவர் அணுகுங்க. உங்களுக்கு சில அடிப்படையான சில டெஸ்ட்டுகள் பண்ணிவிட்டு மருந்துகள் கொடுப்பாங்க. தொடர்ந்து ஒரு 3-2 மந்த்ஸ் நீங்கள் நல்லா செக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பயம்ன்றது இருக்காது, கவலைப்பட வேண்டாம். அதனால் பயம் என்பது மனதில் இருந்தாலே தாம்பத்திய உறவில் ஒரு ஃபெயிலியர் தான் வரும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் மருத்துவர் அணுகுங்க, அவரால் உங்களுடைய பிரச்சனையை முழுமையாக 100% சரி பண்ண முடியும்.